ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தாங்க. எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு பிரியாணி எப்படி குக்கரில் செய்யலாம் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரெண்டு பேருக்கு வந்து 250 கிராம் சிக்கன் வந்து போதுமான அளவு. அது வந்து உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கறி எல்லாத்துலேயுமே வந்து அந்த மசால், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு நல்லா ஊற வைங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து இந்த மசாலாவோட இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து நல்லா ஜூஸியாக, நல்லா டேஸ்ட்டாக, செம்மையாக இருக்குங்க. நம்ம பிரியாணிக்கு வந்து புதினா, மல்லி, பட்டை, அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டையை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. ஏலக்காய் 2, கிராம்பு 1-5 கிராம்பு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இது நல்ல பெரிய பச்சை மிளகான்றதுனால ஒரு பச்சை மிளகாய் உடைச்சு போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு நம்ம பிரியாணியில் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தில் வந்து 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி பழம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம ஏற்கனவே பட்டெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க பிரியாணி. நான் 250 கிராம் பாஸ்மதி அரிசியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போ பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்கிறதுல தாங்க இருக்குது. வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. பொறுமையாக நீங்கள் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா தான் நம்ம பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து எண்ணெயிலேயே சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயில் வந்து அந்த நெய் வெங்காயம் இந்த ஸ்பைசஸ் இந்த மல்லி எல்லாமே நல்லா வாசனையாக இருக்குது வதக்கும் போதே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அப்புறமா வந்து ஸ்பைசஸ் எல்லாம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. தக்காளி வந்து ஓரளவு வெந்தால் போதுங்க. நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போது தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. சிக்கன் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கிருச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அந்த கப்பில் வந்து 2 கப்பு இருந்ததுங்க அரிசி, அதனால நான் வந்து 3 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது அரை எலுமிச்ச பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பிழிஞ்சு விடுறதுனால நம்ம அரிசி வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. அதனால தான் இப்போது அரிசி நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போது லைட்டாக கலரி விடுங்க, அரிசி உடஞ்சிருப்போது. லைட்டாக கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் வந்துருச்சுங்க, ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஜூஸியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இந்த சிக்கன் பிரியாணியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே பார்க்க முடியும். இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.